சுதந்திரம் வந்ததுன்னு அன்னைக்கே நான் சொன்னேன், நீ சுதந்திரம் வந்த இது அடிமைத்தனம், இது சுதந்திர நாள் அல்ல, இது துக்க நாள் அப்படின்னு சொன்னேன்னா அரசியல் சட்டத்தை நிர்வகிச்சு கொடுத்துனேன். இன்னைக்கு சொல்லாத நினைக்காதீங்க, இந்த 45 வருஷமா என்ன செய்யணும் சொன்னோம் அதைத்தான் இன்னைக்கு சொல்றேன். இருக்க விஷயம் முக்கியது. சாதாரண அந்த கோயிலுக்கு போய் அனுமதிக்கலாமே, ஏற்றுக்காக அதை தடை பண்றேன். அது அது மூலமா எனக்கு ஆழங்களை எல்லாம் பூஜை வைக்கிறேன். என்ன கோயில் பொழுது தப்பு, என்ன சாமி சிகிச்சா போகுது, இந்த ஊர் சாமியை விட காசியில் இருக்கிற சாமி ரொம்ப உற்பத்தியான சாமி. இந்தியாவிலேயே காசி பெரிய யாத்திரம், அங்க போய் செத்தா புண்ணியம், அவ்வளவு பெருமை உள்ள காசி விஷயமாக. அவனை யாரு வேணாலும் போய் தொடங்கலாம், அவன் தண்ணியில் தண்ணியை ஊற்றுமா, அவருக்கு நாலு பூவை போடணும், கையை தூக்கி கட்ட வச்சுக்கலாம். அந்த சாமியோட என்ன ஒத்தி ஆர்வம்னா, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சாமி, ஒவ்வொரு சாமிக்கு ஒரு முறையா பொதுவாக தானே இருக்கும். பண்டிகை ஒரு சாமி இருக்கு, அது அங்க போனாதான் யாத்திரை முடியும். அந்த சாமி அந்த ஆளும் போய் கட்டி தள்ளிக்கிறாங்க, ஆளுகிறாங்க, நின்று பார்க்கலாம், நேரமானா பிடிச்சி விட்டு விட்டுட்டு இவன் போய் கட்டிக்கிறேன். நடக்குது, நானும் பிடிச்சி வந்தோம்னா போய் எல்லாம் பார்க்கலாம். அதோட பெரிய சாமி ஜெகநாதத்தில் இருக்கிற சாமி, அந்த ஜெகநாதர் பெரிய புண்ணியத்தலம், அங்க அக்கா தங்கச்சி கூட போறோம், அந்த இடத்துல பாவம் இல்லை. புண்ணியம்னு சொல்றதுக்கு பெருமை கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல பாவம் இல்லை. அங்க போய் திங்கலாம், அக்கா தங்கச்சிக்கிட்ட போகலாம், மறுபடியும் கேசம் பண்ணக்கூடாது. அங்க போனா சர்வ பாவம், பாவங்கிறது கிடையாது, அவ்வளவு புண்ணியம் உள்ள சாமி. எப்படி அக்கா தங்கச்சிக்கிட்ட போகலாம்னா, அந்த சாமிக்கு கொண்டாக்கி அக்கா தங்கச்சி தான், அவனை தங்கச்சி தான் வச்சிருக்காங்க. அவனே சொன்னான், ஏண்டா எல்லா ஊருக்கும் மட்டும் வச்சுட்டீங்க தங்கச்சி வச்சாங்கன்னு. அது அவன் சொல்றாங்க, கிருஷ்ணனோட தங்கச்சி அண்ணனுக்கு போய் கெஞ்சினான், அண்ணா இவ்வளவு அழகா இவ்வளவு மதிப்பா இவ்வளவு பெருமையா இருக்குது, உங்கள்கிட்ட உலகத்தில் இருக்கிற பொம்பளை எல்லாம் போறான், உனக்கு தங்கச்சியா பிறந்ததுனால எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே, நான் என்ன இப்படி பாவம் பண்ணி போட்டேன் அப்படின்னு அதுதான் கிருஷ்ணன் சொன்னான். பரவாயில்ல, இந்த இடத்துக்கு போன அங்க வந்து பொண்டாட்டி போட்டேன்னா இருக்கிறாங்க. இல்ல பண்டாவே சொல்ற வாய்க்காங்க, அந்த சாமி யார் வேணாலும் போய் சொல்லாமே, காலை கட்டிக்கலாம், தொடரலாம், வெட்டி திருட்டு மாறி தொடரலாம், அதெல்லாம் விட என்ன காலை கட்டிக்கலாம், தொடரலாம், வெட்டி திருட்டு மாறி தொடரலாம், அதெல்லாம் விட என்ன பெரிய சாமி இந்த சாமி. இந்த நாட்டில் ஒரு வேதத்தை காட்டி அவன் பெரியவனா இருக்கணும், நான் சின்னவனா இருக்கணும், பிரிவனா இருக்கணும், அதை தவிர ஏதாவது பயன்படுதோ. கிருமத்துக்கு போறதே முட்டாள்தனம், மானமட்ட தன்மை. நம்ம ஜனங்க அப்படி மானமட்டவங்களா போயிட்டாங்க, அதுக்கு தகுந்த யாரும் பண்ணிச்சான்னு ஆகணும். நான் எல்லாத்தையும் கோவிலுக்கு போங்கன்னு சொன்னேன், போகாது இருக்கிறவங்க முடிச்சாங்க, போறவங்க மடப்பசங்க, மடப்பசங்களோட இல்லா பரவாயில்லையே, மான கிட்ட பயனாதையே வெளியே போய் தான் நிக்கிறேன். எனக்காக நமக்கு அந்த பேரு என்ன லாபம் இல்ல, அந்த சாமி என்ன சுப்பசாமி
எல்லாம் ஜாஸ்தி கல்லடிக்கிறோம் அடிச்சு வைக்கிறோம். ரூம் போய் வச்சுக்காத ஒரு சாமி வெளியில் இருக்க கண்டவன் சொல்லலாமா? இப்ப வெளியில் இருக்கிற சாமி கண்டவன்லாம் தானே சொல்றோம், உள்ள சொல்றோம், முருகனை சொல்றோம், இந்த மத்தம் எல்லாம் சொல்றோம். இன்னும் அந்த கோயிலையும் அந்த அறைக்குள்ள இருக்கிற சாமிக்கு என்னென்ன சரணம் பண்றாங்களோ அதுதான் பண்ணாங்களோ, வெளியே வைக்கிற சாமிக்கு அந்த மந்தம்னா இருக்கும், அந்த ஆகணும்னா இருக்கும். இதை கண்டவன்லாம் போய் சொல்றாரு. நினைச்சா தெருவில் பிள்ளை வைக்கிறான், முருகன் வைக்கிறான், பாம்பு சாமியை வைக்கிறான், கிருஷ்ணனை வைக்கிறான், எல்லாத்தையும் வெளியே வைக்கிறோம். சும்மா வைக்கல, கும்பாபிஷேகம் பண்ணித்தான் வைக்கிறோம். அபிஷேகம் பண்ணிக்கிட்டோம்னா நாயெல்லாம் போய் நடக்குது, இருக்கும் அது என்ன ஆகமும் ஒன்றும் இல்லை. ஏமாத்தி நம்ம குடும்பம் பண்றோம், இழிவு பண்றோம். இவ்வளவு பண்ணி போட்டு ரொம்ப அறிவிக்கிறேன், தாசி புத்தரன் படிச்சு காட்டினாரே. சும்மா சாஸ்திரம் வந்ததே சட்டம், முன்சிபல் கோர்ட்ல, ஜட்ஜ் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல நடைபெறுகிற சட்டத்துல அந்த அர்த்தம் எழுதியிருக்கிறோம். தான் சண்டை பிடிக்க வேண்டாமா? இதெல்லாம் நமக்கு அவமானமா இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? என்ன இப்போ இப்படி பொறுத்திருக்கு வாழ வேண்டியவங்களுக்கு என்ன அவசியம்? ஆனால தமிழர்களே, அவங்க பெரியவர்களே, நாம ஏதாவது செய்யணும். இதுனாலும் நாம் இன்னும் வாழணும். நாம வாழ்க்கை அடையாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்தியாவை தவிர மேல் நாட்டில் தான் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, இது பொண்ணா இது பொண்ணா இது பொண்ணா ஓட்டம் 10,000 miles இருந்து பேசணும், 10,000 miles இருந்து பார்க்கணும். மனுஷன் சார்பு மாத்தேங்கிறதா? இப்போ சாதாரணமா உனக்கு பிறந்த போட்டு 5 வருஷத்துக்கு மனுஷன் செத்துக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு உள்ள ஜனத்தொகையே 70 கோடி. காரணம் பிறக்கும் ஜாகவும் தெரியாது, பிறக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சது நம்ம பொங்கலையில உள்ளே வளர்க்கணும் எனக்கு தெரியும். காலில் போட்டுக்குவோம், எண்ணெயை ஊற்றுவா, கண்ணில் போடுவோம், காலை பிடிச்சிட்டு ஆற்றுவா, சூடு போடு, ராட்சசிகமா இதுதான் நடந்துட்டாங்க. நோவு வந்தா கோயிலுக்கு தான் போவோம், சாமி தான் வேண்டிக்குவோம், ஈஸ்வரத்துக்கு தான் இருக்கும். அதெல்லாம் மாறிட்டு வந்து அவசியமெல்லாம் மற்ற நாட்டுக்காரன் செய்து நாம் சப்ளை பண்றோம், அவனை பார்த்து நாம் பண்ணிக்கிறோம். நாம பண்ணணும் இல்லைன்னு இல்லையே நம்மகிட்ட. இவனுக்கா நம்ம ஊர்ல பண்ணிருக்கோம், அவன் பண்ணுறத பார்த்து தானே பண்றோம். நம்ம எப்படி எவ்வளவு இருக்குது?